ஊரக வளர்ச்சித்துறை கணினி உதவியாளர்கள் 6 ஆண்டுகளாக கிடப்பில் போடப்பட்ட அரசாணை எண் 37 அமல்படுத்தி கணினி உதவியாளர்களை பணி நிறுத்தம் செய்திட வேண்டும் உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநில அளவிலான கவன ஈர்ப்பு ஒருநாள் உண்ணாவிரத போராட்டம் சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் ஸ்டேடியம் அருகில் நடைபெற்றது. ஊரக வளர்ச்சித்துறையில் கணினி உதவியாளர்களை பணி நிரந்தரம் செய்திட போடப்பட்ட அரசாணை 37 அமல்படுத்தி கணினி உதவியாளர்களை உடன் பணி நிரந்தரம் செய்திட வேண்டும். கணினி உதவியாளர்களுக்கு உடன் இளங்கலை உதவியாளர்களுக்கு இணையான ஊதியத்தினை வழங்கிட வேண்டும். கணினி உதவியாளர்களுக்கு மருத்துவ காப்பீடு, குழு காப்பீடு, வருங்கால வைப்பு நிதி உள்ளிட்டவை உடன் வழங்கிட வேண்டும். பணிக்காலத்தில் மரணமடைந்த கணினி உதவியாளர்களுக்கு குடும்ப நிவாரண நிதி உதவி மற்றும் வாரிசுகளுக்கு கருணை அடிப்படையில் பணி வழங்கிட வேண்டும். எந்தவித காரணமும் இன்றி திருப்பூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களால் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ள கணினி உதவியாளர்களின் பணி நீக்க உத்தரவினை உடன் ரத்து செய்திட வேண்டும் என்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநில அளவிலான கவன ஈர்ப்பு ஒருநாள் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் மாநில தலைவர் மா ரவி மற்றும் பொதுச் செயலாளர் கார்த்திகேயன், மாநில பொருளாளர் சு மாரியப்பன், திருவாரூர் மாவட்ட தலைவர் எம் சந்திரசேகரன், மயிலாடுதுறை மாவட்ட தலைவர் மா முரசொலி மற்றும் ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் யுவராஜ் உள்ளிட்ட அனைத்து மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.